வெல்கம் டு பைபிள் உலகம் ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஜென்ரல் பைபிள் குவிஸ் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு முப்பது கேள்வி பதில்கள் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம் அதுக்கப்புறமா வந்து கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம் வாங்க கேள்விக்குள்ளே போகலாமா யாருடைய சீடர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போனார்கள் யாருடைய சீடர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போனார்கள் அடுத்த கேள்வி பன்னிருவருக்கும் அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் பன்னிருவருக்கும் அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் அடுத்த கேள்வி இரண்டு அங்கிகளை கொண்டு போக வேண்டாம் என்று சொன்னது யார் இரண்டு அங்கிகளை கொண்டு போக வேண்டாம் என்று சொன்னது யார் அடுத்த கேள்வி தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் அறிந்தது யார் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் அறிந்தது யார் அடுத்த கேள்வி எது வரும்போது குறைவானது ஒழிந்து போம் எது வரும்போது குறைவானது ஒழிந்து போம் அடுத்த கேள்வி முக்கியமான எதை நாடுங்கள் முக்கியமான எதை நாடுங்கள் அடுத்த கேள்வி கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டது யார் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டது யார் அடுத்த கேள்வி எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் யார் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் யார் அடுத்த கேள்வி பிரியமுள்ள குமாரன் என்று பவுல் யாருக்கு கடிதம் எழுதுகிறார் பிரியமுள்ள குமாரன் என்று பவுல் யாருக்கு கடிதம் எழுதுகிறார் கேள்வி பலவீனன் தன்னை எப்படி சொல்ல வேண்டும் என்று யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் பலவீனன் தன்னை எப்படி சொல்ல வேண்டும் என்று யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் அடுத்த கேள்வி மரண இருள் என் கண் இமைகள் மேல் உண்டாயிருக்கிறது என்று சொன்னது யார் மரண இருள் என் கண் இமைகள் மேல் உண்டாயிருக்கிறது என்று சொன்னது யார் அடுத்த கேள்வி ஓன் பட்டணத்து ஆசாரியன் பேத்திபிராவின் குமாரத்தி யார் ஓன் பட்டணத்து ஆசாரியன் பேத்திபிராவின் குமாரத்தி யார் அடுத்து கேள்வி யோசேப்பின் மனைவி பெயர் என்ன யோசேப்பின் மனைவி யார் அடுத்த கேள்வி பெலிஸ்தியனாகிய கோலியாத் எந்த ஊரை சேர்ந்தவர் பெலிஸ்தியனாகிய கோலியாத் எந்த ஊரை சேர்ந்தவர் அடுத்து கேள்வி தன் கால்களிலும் தோளிலும் வெண்கல கவசம் தரித்து இருந்தது யார் தன் கால்களிலும் தோளிலும் வெண்கல கவசம் தரித்து இருந்தது யார் அடுத்த கேள்வி மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது என்று சொன்னது யார் மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது என்று சொன்னது யார் அடுத்த கேள்வி ராஜவம்சத்தை சங்காரம் பண்ணின ஆசியாவின் தாய் யார் ராஜ வம்சத்தை சங்காரம் பண்ணின ஒரு பெண்மணி ஸோ அவங்களுடைய அந்த பேர் நீங்கள் சொல்லணும் ராஜவம்சத்தை சங்காரம் பண்ணின ஒரு மனிதனுடைய தாய் ஸோ அந்த அம்மாவுடைய பேரை நீங்கள் சொல்லணும் அடுத்தது ஆறு வருஷம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒழித்து வைக்கப்பட்டவன் யார் ஆறு வருஷம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒழித்து வைக்கப்பட்டவன் யார் அடுத்த கேள்வி கர்த்தருடைய ஆலயத்தில் ஈட்டிகளையும் கேடயங்களையும் வைத்து வைத்தவர் யார் கர்த்தருடைய ஆலயத்தில் ஈட்டிகளையும் கேடயங்களையும் வைத்து வைத்தவர் யார் அடுத்த கேள்வி சாலமோனின் தகப்பன் யார் சாலமோனின் தகப்பன் யார் அடுத்த கேள்வி சிதைக்கியா ராஜாவாகி ராஜாவாக ஆகிறபோது அவருக்கு வயது என்ன சிதேக்கியா ராஜாவாகிறபோது அவருக்கு வயது என்ன அடுத்த கேள்வி யாருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது யாருடைய ஆலோசனையில் நடக்க கூடாது அடுத்த கேள்வி கர்த்தர் யாருடைய வழியை அறிந்திருக்கிறார் கர்த்தர் யாருடைய வழியை அறிந்திருக்கிறார் அடுத்த கேள்வி என் நதி என்னுடையது நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலை யார் என் நதி என்னுடையது நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலை யார் அடுத்த கேள்வி சர்வமானது யாரால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது சர்வமானது யாரால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது அடுத்த கேள்வி மனுஷகுமாரன் எதற்கும் ஆண்டவராக இருக்கிறார் மனுஷகுமாரன் எதற்கும் ஆண்டவராக இருக்கிறார் அடுத்த கேள்வி ஆகார் என்பது அரபு தேசத்திலுள்ள எதை குறிக்கிறது இது வந்து ஒரு உருவகமாக சொல்கிறாங்க ஸோ ஆகார் என்பது அரபு உள்ள டேஷ் ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அடுத்த கேள்வி சாலைமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தவன் யார் சாலைமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகவும் இருந்தது யார் அடுத்த கேள்வி யாருக்கு தலை சாய்க்க இடமில்லை யாருக்கு தலை சாய்க்க இடமில்லை அடுத்த கேள்வி மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி இல்லை என்று சொன்னவர் யார் அதாவது இது வந்து மேன்மை மேன்மை என்ற வார்த்தை மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி இல்லை என்று சொன்னவர் யார் ஸோ இப்போ நம்ம வந்து கொஷின்ஸ் பார்த்துட்டோம் இதில் வந்து நம்ம இப்போ ஆன்சரோட கொஷின்ஸ் பார்க்கலாமா இது வந்து இந்த கொஸ்டின் நம்ம கவனிக்கணும் ராஜவம்சத்தை சங்காரம் பண்ணின அகசியாவின் தாய் யார் இதில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அகசியா அகசியாவின் தாய் யார் ஸோ வாங்க ஓகே இப்போ ஆன்சரோட கொஷின்ஸ் பார்க்கலாம் யாருடைய சீடர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போனார்கள் இதுக்கு ஆன்சர் வந்து இயேசுவின் சீடர் பன்னிருவருக்கும் அசுத்தாவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் விடை வந்து இயேசு கிறிஸ்து இரண்டு அங்கிகளை கொண்டு போக வேண்டாம் என்று சொன்னது யார் யார்னா ஏசு கிறிஸ்து அடுத்தது தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் அறிந்தது யார் விடை வந்து இயேசு கிறிஸ்து அடுத்த கேள்வி எது வரும்போது குறைவானது போம் விடை வந்து நிறைவானது வரும்போது குறை குறைவானது ஒழிந்து போம் அடுத்து கேள்வி முக்கியமான எதை நாடுங்கள் விடை வந்து முக்கியமான வரங்களை நாடுங்கள் வரங்கலைன்றது ஆன்சர் அடுத்த கேள்வி இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டுண்டது யார் விடை வந்து பவுல் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் யார் அதுக்கு வந்து விடை வந்து தேவன் அடுத்த கேள்வி பிரியமுள்ள குமாரன் என்று பவுல் யாருக்கு கடிதம் எழுதுகிறார் விடை வந்து தீமோத்தேக்கு கடிதம் எழுதுகிறார் அடுத்த கேள்வி பலவீனன் தன்னை எப்படி சொல்ல வேண்டும் என்று யோவில் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் விடை வந்து பலவான் அடுத்த கேள்வி மரண இருள் என் கண்ணிமைகள் மேல் உண்டாயிருக்கிறது என்று சொன்னவர் யோபு அடுத்து கேள்வி ஓன் பட்டணத்து ஆசாரியன் பேத்தி பிராவின் குமாரத்தி ஆஸ்நாத் அடுத்த கேள்வி யோசேப்பின் மனைவி யார் அது வந்து அவங்களும் ஆஸ்நாத் ஆகிய கோலியாத் எந்த ஊரை சேர்ந்தவர் அந்த அவருடைய ஊர் வந்து காத் இது ரெஃபரன்ஸ் வந்து ஒன்று சாமியில் பதினேழு நாளில் இருக்கு அடுத்த கேள்வி தன் கால்களிலும் தோளிலும் வெண்கல கவசம் தரித்திருந்தது யார் விடை வந்து கோலியாத் அடுத்த கேள்வி மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது என்று சொன்னது யார் இது சொன்னது வந்து தாவீது ராஜா அடுத்த கேள்வி ராஜவம்சத்தை சங்காரம் பண்ணின அகசியாவின் தாய் அந் அவங்க பேர் அவருடைய பேர் வந்து அகசியா அகசியாவினுடைய தாய் ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தாலியால் இது ரெண்டு ராஜாக்கள் பதினோராம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல இருக்கு அத்தாலியால் அடுத்த கேள்வி ஆறு வருஷம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒய் ஒலித்து வைக்கப்பட்டவன் யார் விடை வந்து யோவாஸ் யோவாஸ் அடுத்த கேள்வி கர்த்தருடைய ஆலயத்தில் ஈட்டிகளையும் கேடயங்களையும் வைத்து வைத்தவர் வந்து ஆன்சர் தாவீது அடுத்த கேள்வி சாலமோனின் தகப்பன் யார் நமக்கு தெரியும் தாவீது ராஜா சிதேக்கியா போது அவருக்கு என்ன வயசு ஆன்சர் வந்து இருபத்தோரு வயசு யாருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது சங்கீதம் ஒன்று ஒன்னில் இருக்குது துன்மார்க்கரின் ஆலோசனையில் நடக்கக்கூடாது அடுத்த கேள்வி கர்த்தர் யாருடைய வழியை அறிந்திருக்கிறார் விடை வந்து நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் அடுத்த கேள்வி என்னது என்னுடையது நான் அது எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலை யார் இது வந்து ஆன்சர் வந்து பார்வோன் ஸோ இது ரெஃபரன்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சி பாருங்கள் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க இது வந்து பழைய ஏற்பாட்டில் தான் மென்ஷன் பண்ணியிருக்குது ஆனால் கண்டிப்பாக ஆதி ஆகமும் யாத்திராகும் இதெல்லாம் கிடையாது ஸோ ஒரு பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வருது இதுக்குரிய ஆன்சர் ஸோ அடுத்து கேள்விப்பூலமா சர்ப்பமானது யாரால் வனந்தரத்தில் உயர்த்தப்பட்டது அதுக்கு ஆன்சர் வந்து மோசே மனுஷகுமாரன் எதற்கும் ஆண்டவராக இருக்கிறார் ஆன்சர் வந்து ஓய்வு நாளுக்கும் அடுத்து வந்து ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை இது வந்து ஒரு ரெஃபரன்ஸாக சொல்கிறாங்க கலாத்தியர் நாலு இருபத்தி அஞ்சில் இருக்குது சாலைமீன் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆச்சாரியனுமாய் இருந்தவன் யார் யார்னா மில்கி சேதைக்கு இது வந்து எபிரேயர் ஏழு ஒன்றில் வருது அடுத்த கேள்வி யாருக்கு தலை சாய்க்க இடமில்லை நம்மளுக்கெல்லாம் எல்லாம் எல்லாருமே தெரிஞ்ச ஆன்சர் தான் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை அடுத்த கேள்வி மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி இல்லை என்று சொன்னது யார் பவுல போசலன்னு சொல்கிறாரு ஸோ இந்த கொஷின் ஆன்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோஸை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ காட் ப்ளஸ் ஃப்ரம் பைபிள் உலகம் ஆமேன்